ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடித்தெருல கர்டைன்ஸ் 90 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி விதவிதமான கர்டைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். லுக் வைஸ்மே ரொம்ப ராயலாக இருக்குது. ரிமோட் சென்சாரோடு இருக்கக்கூடிய கர்டைன்ஸு, பிளைண்ட்ஸு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மாதிரி நிறைய வந்து கர்டைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ப்ரைஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது சார் ஸ்கொயர் ஃபீட். ஓகே, சாரி, வுடன் வெனிஷியன் பிளைன்ஸ். ஓகே ஓகே, இது வந்து டில்டிங் ஆப்ஷனோட இருக்கு. ம் ம், ஃபுல்லா ஆன் பண்ணுங்க, டில்டிங் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ம், ஓபன் பண்ணா ஃபுல்லா ஓபன். ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 280 ல இருந்து 300 வரைக்கும். ஓகே, நான் வுட்ன்றதால உங்களுக்கு இது பிரீமியம் பிளைன்ஸ். ஓகே, இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீப்ரா பிளைன்ஸ். ஜீப்ரா, ஜீப்ரா பிளைன்ஸ். ம், ஜீப்ரா மாதிரி அந்த பேட்டர்ன் இருக்கறதனால இது கால்ட் ஜீப்ரா. இது என்ன ரேஞ்ச் வரும்? 160 to 250. ஸோ இதில் டிசைன் அண்ட் குவாலிட்டி வைஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ல இருக்கும். இது ஒரு சரியாக ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும். எம்ப்ராய்டரி பண்ணதுனால ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓகே, இது வந்து பிளைனாக இருக்கிற மாடல். இது வந்து பிளைனாக இருக்கிற மாடல், பிளாக் அவுட் பிளைன். ஓகே, இது வந்து ஃபோம் டெக்ஸ்சர் சொல்லுவாங்க, இந்த டெக்ஸ்சராக இருக்கும். பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ், அந்த வால் பேப்பர் டெக்ஸ்சர் இல்லை கிளாத் டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கில் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிளைன்ஸ் தான். ஓகே, இது வந்து டிரான்ஸ்மிஷன் பிளைன் தான், பேசிக் மாடல் இது. ஓகே, ஸ்டார்டிங் ப்ரைஸ் 90 ருபீஸ்லேருந்து. 90 ருபீஸ்லேருந்து பிளைன்ஸ் தான். இது பிளாக் அவுட். ஓகே, 90 ல இருந்து 140 ருபீஸ் வரைக்கும் அந்த ப்ரைஸ். 90 to 140. பாட்டமில் வந்து பிவிசி பிளைன்ஸ் இருக்கும். இது எக்ஸ்டீரியருக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வாட்டர் இருக்கு, இந்த மாதிரி ஹீட் ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மீன் ரோலர் பிளைன்ஸ். அவரு இது என்ன பிளைன் சார்? இது ரோலர் பிளைன்ஸ் தான். ஓகே ஓகே, இது வந்து பாத்தீங்க டெக்ஸ்சர்ல உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பிரிண்ட், ஓகே, ஷைனிங்கா இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல் பாக்குறதுக்கு ரிச்சா இருக்கும். இதுல இருக்கிற டிசைன்ஸ், இது என்ன ஸ்கொயர் ஃபீட் வருது? இதுமே வந்து நான் சொல்றேன், அந்த 160 குள்ள தான் வேணும். ஓகே, 90 ல இருந்து ஸ்டார்டிங். இது ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு டிசைன் இருக்கு. கேட்டலாக்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 மேல டிசைன்ஸ் இருக்கு. ஓகே, இதுமே இதான். பின்னாடி உள்ளது பிளைன் கலர் பிளைன்ஸ், பிளைனாக இருக்கு. ஆஃபீஸ் கமர்ஷியல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அகைன் இந்த ஜீப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர்லையும் சேர்ந்தே பேட்டர்ன் வரும். ஓகே, ஃபுல் டிசைன்ஸ் வரும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷியர்லையும் இந்த பேட்டர்ன்ஸ் வரும். இல்ல, எல்லாமே ஜஸ்ட் 90 ல இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் னு சொல்லிக்லாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 90 ல இருந்து உங்களுக்கு இந்த 19 சொல்றீங்க இல்ல ஸ்கொயர் ஃபீட், அது இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து. சென்னை மட்டும் தானா? இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே, மதுரை திருச்சில கூட நம்ம பிரான்ச் இருக்கு. அங்கேயே பண்றோம். எல்லாமே மாடல் தான், ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு போட்டு. ஓகே, கலர் ஷேட்ஸ் நிறைய இருக்கு. ம், இன்டீரியருக்கு சாய்ஸ் பண்ணிட்டு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜீப்ரா பிளைன்ஸ், இது மோட்டரைஸ்டு. ஓகே, இது எப்படி சார்? ஜஸ்ட் ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும் இருந்ததுன்னா போதும். நியர் பை? ஆமாம், இருந்தால் நியர்பை ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கணும், அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒன்லி வந்து கரண்ட் மட்டும் இது ஒர்க் பண்ண முடியும். ஸோ பேட்டரினா இது ரிமோட் தானே? அது ரிமோட் தானே. ஓகே ஓகே, இது என்ன அதில் வச்சுருக்கப்போ சுவிட்ச் மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் எல்லாமே ரிமோட் ஆக்சஸ்லையுமே வந்து வச்சுக்கலாம். இதுக்கு இந்த மாடல் தான் கிடையாது, எந்த மாடல் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மோட்ரு மட்டும் நீங்கள் ரிமோட் அதெல்லாம் மட்டும் தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லுக் வைஸ் ரொம்ப ராயலாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு. உங்களுக்கு எல்லாமே மீட்டர் பேஸ் தான் மேம்.
மீட்டர் ஒரு மீட்டர் எவ்வளோ லேந்து ஸ்டார்டிங் வந்து 200 ருபீஸ் ரேஞ்சஸ் ஓகே இது வந்து எம்ப்ராய்டரி கிடையாது பிரிண்டடு பிரிண்டட் வாஷபிளா இது இது வாஷபிள் தான் எல்லாமே வாஷபிள் தான் ஓகே ப்ரீமியம் ஃபேப்ரிக் மட்டும் நம்ம வந்து ட்ரை கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கு ம் ம் இது வந்து ஷியர் ம் ஷியரில் வந்து லினன் டெக்ஸ்டைல் ஷியரா ஆமாம் எஸ் எஸ் ஹைட் ஓகே மார்னிங் டைம் நம்ம யூஸ் பண்ணா உள்ள வரது கொஞ்சம் தெரியாது பட் நைட் டைம்ல உள்ள வரது தெரியும் ஓகே இது வந்து அந்த கிளியர் கிளாஸ்க்கு போடுற பேட்டர்ன் ஆமா சோ இது வந்து கர்டைன் இது வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கும் ம் இதுல மீட்டர் ரேஞ்ச் வந்து 350 அந்த ரேஞ்ச் வரும் ஓகே இது Black out blinds Black out TV ஓகே சோ ஹோட்டல் வேற ரிசார்ட் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து காவி அது என்ன இது மீட்டர் என்ன ஓகே ஓகே எல்லாமே மெஷின் மேட் எம்ப்ராய்டரி தான் இது எதுவுமே அப்படி ஃபீல் ஆகிட்டு வராது எத்தனை வாஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி த்ரெட்டில் பண்ணியிருப்பாங்க ரிவர்ஸ் த்ரெட் பண்ணியிருப்பாங்க ஓகே நூலே வெளியே வராது இதை அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிவிட்டீங்கன்னா ஷேர் மட்டும் வரும் டே அண்ட் நைட்டு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கிளாத் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அதோட கேட்லாக் பார்க்கலாம் நிறைய இருக்குது இப்போ வந்து ஒரு கலர் அப்படின்னா இல்லை ஒரு நாலு டிசைன்ஸ் இருக்கு ஒன் மோர் சில அஞ்சு டிசைன் இருக்கும் த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அடுத்தது அடுத்த கலரில் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேட்லாக்ஸ் வந்து இருக்கும் அதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரே ஒரு கலரில் வந்து நாலு டிசைன் இருக்கும் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும் இது வந்து உங்களுக்கு மீட்டர் ரேஞ்சில் தான் வந்து காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த சார்ஜ் அப்படிங்கிறது வந்து லேபரோட சேர்த்து வரும் லேபர் அந்த ராடு எல்லாமே வந்து சேர்த்து தான் அதில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ப்ரீமியம்லாம் 600 அந்த ரேஞ்சஸில் வருது என்ன சார் இது ஒரு மாதிரி டிசைன் எம்போஸ் எம்ப்ராய்டரி எம்போஸ்ட் எம்ப்ராய்டரி ஹேண்ட்மேடா இல்லை மேம் எல்லாமே மிஷின் மிஷின் பாருங்களா ரிவர்ஸ் ம் த்ரெட் வந்து இப்போ எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது நம்ம யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுறோம் மெஷின் த்ரெட்ன்ற மாதிரி வராது இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா பேக் சில இதில் முடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்காது ஓகே 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 இந்த கேட்லாக் ஃபுல்லும் அதே மாதிரி பேட்டர்ன் ஆ யூஸ் இதெல்லாம் வந்து மீட்டரா எல்லாமே மீட்டர் ஃபேப்ரிக் ஃபுல்லாமே மீட்டர் ப்ரைஸ் தான் மீட்டர் இது என்ன ரேஞ்ச் வருது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 650 அந்த மாதிரி 650 அந்த மாதிரி வருது மீட்டர் ப்ரீமியம் ஓகே அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு கேட்லாக்லேயும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா இது வந்து கிறிஸ்டல் இது வந்து பேசிக் ஓகே ஸோ இது வந்து 200-180 அந்த மாதிரி ரேஞ்சஸில் ஓகே 200-180 ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் இது வந்து பிரிண்டட் ம் ஸோ வீவிங் கிடையாது பிரிண்டட் ஃபேப்ரிக் இது ஓகே ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து காம்பினேஷன்ஸும் இதில் இருக்கும் ஒரு சில கேட்லாக்ஸில் இருக்காது இப்போ இந்த கலர்னால் இதோட காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி இந்த பிளெயின் கலரை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் காம்பினேஷன் மேட்ச் பண்ணி ஓகே இது இது இப்போ பார்த்தோம்ல அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 அந்த ரேஞ்சு போகிறேன் இது வந்து காட்டனு காட்டன் ப்ளஸ் பாலிஷ் மிக்ஸ்டு இந்த பிளைனாக இருக்கிறதெல்லாம் காட்டனு உங்களுக்கு எம்ப்ராய்டரி மாதிரி ஃபீல் இருக்குது எல்லாமே வந்து பாலிஸ்டர் அது இல்லாமல் இதில் என்ன அட்வான்டேஜ் உங்கள் ரிவர்ஸ் டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு சைடில் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சைடு தான் வந்தீங்கன்னா பேக் சைடில் பார்க்கும்போது மிரரில் வந்து பிளைனாக தெரியும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்லேயும் பேக் சைட்லேயும் நல்லா ரிஃப்ளெக்ட் கலர்ஸ் தெரியும் ஓகே இதெல்லாம் மீட்டர் எவ்வளோ பிரைஸ் இது வந்து 450-400 ரேஞ்ச் வரும் ஓகே நைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்ட இந்த மாதிரி கர்டைன்ஸ் மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ நெட்டு வால்பேப்பர் சர்வீஸு யூபிவிசி மாடுலர்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுறாங்க ஸோ இது வந்து உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸு ப்ளஸ் காண்டாக்ட் நம்பரை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ட்ரேட் சென்டரில் போட்டிருக்கிறதுனால நீங்கள் அந்த கவுண்டரில் புக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 10% வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ப்ரைஸ்லேருந்து நான் காமிச்ச ப்ரைஸ்லேருந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரிண்டர்லேயே வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து மினிமம் ரேஞ்சஸ்லேருந்து மேக்ஸிமம் ரேஞ்சஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம் ஸோ அவங்க சார்ஜ் பண்ணுற அந்த காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட
லேபர் சார்ஜு மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தான் அந்த மாதிரி சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்கக்கிட்டேருந்து நான் இன்னும் வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வந்து போடுறேன். நிறைய விதமாக நமக்கு தெரிஞ்சது வந்து ஸ்லைடிங் மஸ்கிட்டோ நெட் இருக்கும், இல்லைனாக்கா வந்து ஓப்பனபிள் இருக்கும், இல்லைனா வெல்க்ரோ இருக்கும், அதுதான் இருக்கும். பட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து விதவிதமாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டோருக்கு போடுறது, அதுக்கப்புறமா விண்டோக்கு வந்து ஸ்லைடிங்கில் போடுறது, அடுத்து வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி, அடுத்து ஃப்ளீட்டட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடியோவாக போடுறேன். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியுமே நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸு கேட்லாக் எது வேணாலுமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட சேனல் பேரையுமே வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் ட்ரேட் சென்டருக்கு போனேன், அப்போ வந்து எனக்கு ரொம்ப கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது, ரொம்ப ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் இருந்தது. அதனால் நானே வந்து அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை, ஏதாவது ப்ரைஸ் வந்து தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.